ஹிட்மேன் இந்த மூவியோட ஒன்னைன் ஸ்டோரி என்னன்னா, நிறைய மக்கள் வந்து தனக்கு பிடிக்காத நபரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அவங்க கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா போலீஸ்ல மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே கொலை பண்ண மாட்டாங்க. தான் பணியை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேனஸ்டரையோ ரவுடியையோ ரெடி பண்ணி எவ்வளவு காசுனாலும் கொடுத்து தனக்கு பிடிக்காத நபரை கொலை பண்ண செய்யறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு வந்து உண்மையிலே இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்ச போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அண்டர் கவர்ல ஒரு டீமை ரெடி பண்றாங்க. போலியா ஒரு ஹிட்மேனை உருவாக்குறாங்க. அந்த ஹிட்மேனோட வேலையே என்னன்னா, தான் பெரிய ரவுடி, நிலைய கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இப்படி எனக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து உதவி கேட்டு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க மூலியமாவே வாக்குமூலத்தை பெற்று அவங்கள வந்து ஜெயில அடைக்கிறதா இந்த படத்தோட கதையாவே கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து டீச்சரா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மாத சம்பளம் பத்தாததுனால போலீஸுக்கு அண்டர் கவர் ஏஜெண்டா ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா, வேனுக்குள்ள இருந்துட்டு போன் காலை டேப் பண்றது, சிசிடிவியை ஹேக் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஹிட்மேன் அப்படிங்கிறவர் வந்து வரல. ஹிட்மேனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது கொலை பண்ணணும் அப்படின்னு வெறி குண்டு சுத்துறவங்கள அவங்க மூலியமாவே யாரை கொலை பண்ணணும், எதுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற வாக்குமூலத்தை பெற்று அவங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப வைக்க வேண்டியதுதான் இந்த ஹிட்மேனோட வேலை. ஹிட்மேன் வந்து எதுக்காண்டி வராம போனார் அப்படின்னா, ஹிட்மேன் வந்து ஏதோ சில்ட்ரன்ஸ்கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த வீடியோ வந்து லீக் ஆகி யூடியூப்ல ப்ராப்ளம் ஆயிட்டு, இதுக்கப்புறம் அவரே ஹிட்மேன தொடர்ந்தார்னா கண்டிப்பா இவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிட மாட்டாங்க. இது வந்து போலீஸ் அண்டர் கவர் ஏஜென்ட் அப்படின்னு வந்து தெரிய வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி புதுசா ஒரு ஹிட்மேனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து அவுட் சைட்ல இருக்க டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்க சொல்லியும் அவருக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையில இறங்கியிருந்தாரு. இறங்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு கேஸ் அட்டன் பண்றாரு. எல்லாருமே வாக்குமூலத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பல கெட்டப்ப போட்டு நிறைய பேத்த வந்து ஜெயிலுக்கு அனுப்பி நிறைய குற்றங்களை குறைய வைக்கிறாரு ஹீரோ. இப்படித்தான் ஒரு 40 நிமிஷம் வந்து படம் இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு சமயத்துல ஹீரோயினி வந்து இன்ட்ரோ ஆகுதாங்க. ஹீரோயினி வந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்புறாங்க ஹீரோவுக்கு. இந்த மாதிரி நான் ஒரு நபரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொபோசல் அனுப்புறாங்க. அனுப்புனோடனே ஹீரோ வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்கள பத்தி தகவல் எடுத்துறாங்க. தகவல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினியை சந்திக்க ஹீரோ வந்து ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினி வந்து ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அன்பா சந்தோஷமா வந்து பேசுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. பட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து எதுக்கு வந்தோம் அப்படின்னு மறக்கிற அளவு சந்தோஷம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து நீ டார்ச்சர் பண்றாரு, குடும்பப்படுத்தாரு, நான் நினைச்ச மாதிரி நான் சந்தோஷமா இருந்த, அதனால அவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து மீன் பண்ணி வந்து பேசுறாங்க. உடனே ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா அந்த காலை வந்து டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லி இவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அவர் நினைச்சு அவளை ஸ்டாப் பண்ணி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேங், அதாவது நம்ம ஹீரோவோட அண்டர் கவர் ஏஜென்ட் இருக்கக்கூடிய கேங் எல்லாருமே கேட்கறாங்க, நீ என்ன எப்போ இருந்து டாக்டராக மாறினா இப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்ட, அவள் வாயிலிருந்து உண்மையை வாங்கி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டுருவாங்க அப்படி மாதிரி சொன்னோன்னே அவள் கன்ஃபியூஷன்ல இருக்கா, அதனால வந்து தெரியாமல் பேசியிருப்பா இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு வர சொல்கிறா. இன்னொன்று அங்கே போகிறான். போனதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இப்போ சொந்தமாக ஒரு வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு வந்து ஹீரோ மேலே லவ் வருது. அதுக்கான ரீசன் வந்து ஹீரோ வந்து ரவுடியாக இருக்கான், கொலகாரனாக இருக்கான், அதனால நம்மளை யாரும் மிரட்ட மாட்டாங்க, நம்மளும் யாருக்கும் பயப்பட வேண்டாம், ஹஸ்பண்டுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது நினச்சிட்டு ஒரு லவ் வந்து அவங்க மேலே வருது. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருது. ஒர்க் ஆனதுக்கப்புறம் ஒரு அடல்ட் கண்டென்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் ஓடுது. இதை வந்து ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்களும் வந்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு லவ் ஆகிடுது. ஆனால் ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்டு கூட, அதாவது ஹஸ்பண்டு கூட டைவர்ஸ் ஆகாததுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டாகவே இதுங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பப்புக்கு போகிறாங்க. போயிட்டு வரும்போது பழைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு ரோட்லேயே வச்சு அவனை மிரட்டும் போது கோவத்தில் நம்ம ஹீரோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, போனிக்கு என்ன எடுத்து நெத்திக்கு நேராக லீட்டுறாரு. லீட்டினதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி, தான் ஹஸ்பண்டு இப்படி என்னையுமே பயந்து அவள் பார்த்ததே கிடையாது, பயமுறுத்தி தான் பார்த்துருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ மேலே ரொம்ப லவ் வந்துடுது. நீ எனக்காண்டி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோமா பேர் தான். இப்படி சண்டை போட்டு முன்னாள் கணவன் வந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு வரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் ஹிட்மேன் வந்து அங்கே வருவான்.
அவனுக்கு ஆல்ரெடி வந்து கோபம் இருக்கும், தன்னோட பொசிஷனை புடுங்கிட்டு இவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட போய் மறுபடியும் கேட்கும்போது கூட அந்த பொசிஷனை தரமாட்டாங்க. அதுக்கு காரணம் அவன் பண்ண இன்னொரு பிரச்சனை யூடியூப்ல இருக்கனால நீ கிட்மா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தவறு குறையாது, அதனால நீ வந்து இப்போ பேக் அண்ட்ல டெக்னிக்கலாக ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அந்த கோபத்தில் அவன் அங்கே வருவான், இவனை பார்ப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்மா தான் நடிச்சுக்கிட்டு இருப்பான், ஆனால் ஹீரோயின் என்ன நினப்பா இவன் உண்மையான ரவுடி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த உண்மையை உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்மன் வந்து யோசிச்சுட்டே எடுப்பான். ஆனால் அவன் சத்தம் கொடுத்துட்டு போயிடுவான். இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இதே மாதிரி ஹீரோவுக்கு வந்து ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தனை கொலை பண்ணணும், நீங்கள் வாங்க உங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு தான் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெயில் போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு இவன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் ஹீரோ அவன் ஹீரோயினியோட எஸ்கஸ்பான்னு தெரிஞ்சோடனே அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காராம அவனை முன்னாடி உட்கார விட்டு இவன் பின்னாடி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் கதை கதையாக சொல்லுவான், என் பொண்டாட்டியை வந்து கொன்று அவன் கூட ஒரு நபர் இருந்தான் அவனையும் கொன்று நான் எவ்வளோ நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்ன உடனே இதன் எந்திரிச்சு ஊஞ்ச காட்டினோடனே அவன் பயந்தடிச்சு ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட வந்து அவங்க டீம் அதாவது அந்த அண்டர் தோரில் இருக்கக்கூடிய டீம் எல்லாரும் சேர்ந்து நீ எதுக்கு அவனை பயந்து ஓட விட்டா அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டு அவன் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து டீம் எல்லாரும் பேசுவாங்க. உடனே இவன் சொல்லுவான், நான் என்ன பண்ண முடியும், அவன் வந்து பயந்து ஓடிட்டான், நான் அவன்கிட்ட இருந்து வாக்குமூலம் தான் வாங்க தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கிட்மேன் வந்து இதை பற்றி வந்து நிறையா திங்க் பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாதிரி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளேந்தா ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு வாக்குமூலம் சொல்றதுக்கு முன்னாடி இவன் அனுப்பி விட்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கூட இவன் வந்து நிதிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அவனோட ஹஸ்பண்ட் வந்து அவன் பொண்டாட்டியை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு நடுவில் நம்ம நியூ ஹிட்மேன் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து பழைய ஹிட்மேன் வந்து புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனை ஃபாலோ பண்ணுறானா இல்லை டேப் பண்ணுறானா என்ன பண்ணுறான்னு வந்து காட்டலை. அதுக்கப்புறம் சீனில் வந்து நம்ம ஹீரோயிட்ட போய் ஹீரோ வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து உன் ஹஸ்பண்டு என்னையும் உன்னையும் கொலை பண்ணுறதுக்கு ஏங்கிட்டே வந்து பேரம் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அவளுக்கு பயம் கொடுத்துருது. அப்பாவே நம்மளை கொண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மைண்டை மாற்றி நீ போய் அவனை கொண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இவன்ட்ட சொல்கிறான். ஆனால் ஹிட்மேன் தான் யாரையும் கொன்னதே கிடையாது, எப்படி போய் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடி சரி கட்டி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு அவனோட பழைய ஹஸ்பண்ட் வந்து செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து போலீஸ்க்கு வருது. போலீஸ் அண்டர்க்ரவுண்ட் டீம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஷாக்கு, நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இவங்க கிட்ட பேசிட்டு போன ஒருத்தன் இறந்துட்டான் அப்படிங்கும் போது வந்து ரொம்பவே சரி ஷாக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிட்மேன்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணணும்னு சொல்லி வந்தவன் இன்னைக்கு கொலையாகி இறந்து கிடக்கான் அப்படின்னா அந்த கொலைக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இறந்து போனவன் 1 மில்லியனுக்கு மேலே வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கான், அந்த இன்சூரன்ஸுக்கு நாமினியாக தன்னோட ஒய்ஃபை வந்து போட்டிருக்கான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த நாமினியை கேன்சல் பண்ணிட்டு வேற ஆள் பேர போட்டிருக்கான். இந்த கோபத்தினால தான் தன்னோட ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போய் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கான். அதனால அவனோட ஒய்ஃபை கூட கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸை வந்து திசை திரும்பி விடுறாங்க. உடனே ஹீரோவை பார்த்துட்டு ஓல்டு ஹிட்மேன் வந்து சொல்கிறாரு, அந்த மாதிரி வந்து ஹிட்மேன் வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தொடர்பில் இருந்தார், முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதாவது அந்த கேஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் கூட நான் ஊடாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஹிட்மேனே இந்த கேஸ் கூட எடுத்து விடுதான் ஓல்டு ஹிட்மேனு. அதுக்கு காரணம் வந்து பழைய பொசிஷன் வந்து அவங்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி வந்து மாட்டிருந்தான் போலீஸ் ஸ்டேஷனில். உடனே ஹிட்மேன் ஏதோ சொல்லி சமாளித்து நான் இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே ஹீரோயினை பார்த்து மொபைலில் டைப் பண்ணி காட்டுறான், நான் வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க, நான் அவன் கொஸ்டின் கேட்க போகிறேன், நான் கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து நான் மெசேஜில் பார்த்தேன், நீ பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புலே பதில் சொல்லணும், பயந்து எதுவும் பதில் சொல்லி மாட்டிக்கிறாத அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னெச்சரிக்கை வந்து கொடுக்குறான். ஹீரோ எச்சரிக்கை பண்ணாலும் ஹீரோயினி வந்து அந்த அவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லி இந்த கேஸுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பதிலை சொல்லி எஸ்கேப் ஆறா. எதனால அப்படின்னா ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ட்ரக் மாஃபியாவாக சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் மட்டும் தான் போலீஸ்கிட்ட இருக்கு. இப்போ ஹீரோயினி உளறிட்டா அப்படின்னா ஹீரோயினியும் மாட்டிக்கிடுவா, ஹீரோவும் மாட்டிக்கிடுவா. ஸோ இப்போ இவங்க வந்து ரெண்டு பேருமே பேசின பேச்சினால அங்கே எவிடன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உடனே ஹீரோயினி எஸ்கேப் ஆகிட்டா ஹீரோவும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. உடனே இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது இந்த கேஸை முடிச்சுட்டு ஹீரோ போயிட்டு மறுபடி ரிட்டர்ன் மறுபடியும் அதே வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா பழைய ஹிட்மேன் கூட ஹீரோயின் இருக்கா. உடனே ஹீரோவை பார்த்து எனக்கு எல்லா ஒன்றையும் தெரியும், இந்த கொலையை பண்ணது வந்து ஒய்ஃப் தான், இப்போ அதில் நீ சப்போர்ட் பண்ணனால நீயும் வந்து ஜெயிலுக்கு போக அடிய பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் அந்த உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த இன்சூரன்ஸ் பணம் தான். ஒன்று நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை ஏன்டா கொடுங்க,
அப்படி இல்லை அப்படின்னா நான் உனக்கு சொல்லிட்டு நான் வந்து பழைய ஹிட்மேன் ஆயிடுவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேர்த்தையும். அப்படியே மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது சடனாக மயங்கி கீழே விழுந்துருந்தான். அதுக்கு காரணம் வந்து ஓவராக போதை பொருள் எடுத்துருக்கான், சரக்கு அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத மயங்கி கீழே வந்துட்டான். இந்த ஒரு டயத்தை பயன்படுத்தி ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சர்வத்தாள் எடுத்து தலையில போட்டு அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணான். உனக்கு ஹீரோயின் கேட்கா இதை எப்படி நம்ம சமாளிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு வைஃப் வந்து விட்டுட்டு போயிட்டா, வேலையும் இருந்ததால போயிட்டு இந்த ஒரு சோகத்தினால குடிச்சு குடிச்சு அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணி அவனையும் போட்டு தள்ளுவாங்க. இந்த கேஸ்ல இருந்து ரெண்டு பேருமே மாட்டாம தப்பிச்சு வெளியே வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து ஜாலியா போற மாதிரி வச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட முதல் கதையே என்னன்னா, இந்த மாதிரி வந்து கொலை பண்ணணும் யாரையாவது அப்படின்னு சொல்லி வந்தவங்க வாக்குமூலம் கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி தான் இந்த படத்தை வந்து காட்டுவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல தனக்குன்னு வரும்போது அவங்களும் அதே தவறு செஞ்சு அதுல இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி தான் வந்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி குறைகள் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.